हाई नंबा वेलकम बैक टू विजय टेक तमिल इनकी नम्बर वीडियो पी पापना रेसन कार्ड एपी फेमिली एट चेंज पड़ पोर वीडियो पाकपो वीडियो नाम पटना इंडक सटमे पाती कुंब तलविया रेसन अरसि अटेदार मान्यमेंदा इतम पाती अभी मसम जूले वेलो तकवल वे अगर फर्स्ट नहीं रेसन अरसि अटिया रेसन कार्ड पाती फेमिली एट वो फीमेल உங்களோட ரேஷன் கார்டல ஃபேமிலி ஹெட் வந்து மேலா இருந்தாங்கனா எப்படி ஃபெமிலா மாத்துறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டரிக்கலாம் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு நம்ம விஜய் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போற வீடியோ உடனுக்குடன் உங்க நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க் பாத்தீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கோங்க உள்ள வந்து நீ பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும் உறுப்பினரை சேர்க்க நீக்க மாற்றம் செய்ய இந்த மாதிரி இல்ல நம்ம குடும்பத் தலைவரை மாற்றம் செய்யற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் கேக்கும் நீங்க ரேஷன் கார்டல எந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கேப்சா குறியீடு இருக்கும் மேலே வந்து 6 டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் என்டர் பண்ணி பதிவு செய்யற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு பதிவு செய்யங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்க ரேஷன் கார்டோட டீடைல்ஸ்லாம் இங்க ஷோ ஆகும் நம்ம கீழ குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம்ங்கற அந்த ஆப்ஷன் வந்துருவோம் இத பாத்தீங்கன்னா இப்ப யாரை நீங்க புதுசா வந்து குடும்ப தலைவரா மாத்த போறீங்களோ அவங்களுக்கு நேரா அந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி உறவு முறையில் வந்து குடும்ப தலைவர் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா யார் வந்து பழைய குடும்ப தலைவரா இருக்கறங்களோ அவங்களுக்கு நேரா வந்து பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி உறவு முறையில் வந்து தற்போதைய குடும்ப தலைவருக்கு வந்து இந்த பழைய குடும்ப தலைவர் வந்து என்ன உறவு முறையோ அந்த உறவு முறையை செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது தற்போதைய குடும்ப தலைவருக்கு வந்து இந்த பழைய குடும்ப தலைவர் வந்து கணவர் ஆவறாரு சோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாம் டிக் கொடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா போட்டோ அப்லோட் பண்ணனும் அதாவது தற்போதைய குடும்ப தலைவர் யாரோ அவங்களோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் பதிவேற்றம்ங்கற ஆப்ஷன்ல போய் 5 MB குள்ள நீங்க ஆல்ரெடி வந்து புதிய குடும்ப தலைவரோட போட்டோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கணும் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க पाती फोटो अप्लोड आदि पाती रीसन क्या रीसन वो कुंब तेवर चेंज पड़े अब पाती इंग्लिश तमिल टाइप पड़े मार ना वो कुंब तेवरे तलविया मैं सोल्ड रीसन एंटर पड़े अतना कुंब तेवरों प्रूफ अल्लोड पड़े मार पाती आवण वह तेरह आप्शन पे आधार अटे सेलेक्ट पड़ो अतना को नहीं आधार अटे वो कंप्रेस पड़ी वो अल्लोड पड़ो இப்ப அப்லோட் பண்ணிட்டு பதிவேட்டங்கற கிரீன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்ட ஆவணம் பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துரும் இப்ப ஸ்க்ரோல் பண்ணிக்கல வந்துக்கோங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இணைக்கப்பட்ட ஆவணங்களை பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை வந்து அப்லோட் ஆயிருச்சு அடுத்து உறுதிப்படுத்துதல்ல வந்து அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு பதிவு செய்யங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பெண் கொடுத்திருப்பாங்க தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பெண் கொடுத்திருப்பாங்க அதை நீங்க வந்து காப்பி பண்ணி வெச்சுக்கோங்க இத வச்சு தான் நம்ம ரேஷன் கார்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ற மாதிரி இருக்கும் இத காப்பி பண்ணிட்டு முகப்புக்கு செல்லுங்கற அந்த கிரீன் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்தாச்சு இதல பாத்தீங்கன்னா வந்து स्टेटस सेक पड़े की पाती अट्टे तोरान सेवन निले अर आप्शन क्लिक पड़को पाती कुरीपे कम का कापी पड़ कुे वो पेस पड़ो पद आप्शन क्लिक पड़ो
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவண சரிபார்ப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துறை சரிபார்ப்பு, கடைசியாக பார்த்தீங்கன்னா தாலுகா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல். இது வந்தோடனே வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதாவது கார்டு ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் வந்து இந்த மெசேஜ் வந்தோடனே தாலுகா ஆஃபீஸில் போய் இந்த மெசேஜில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் சொல்லி நீங்கள் கார்டு புதுசாக ரீப்ரிண்ட் ஆன கார்டை வாங்கிக்கலாம். இந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். இந்த 4 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆகும். இந்த 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும், இந்த மெசேஜ் வச்சு நீங்கள் வந்து புதிய ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.